வணக்கம், நான் டாக்டர் ஜெபி, சைக்டாகிஸ்ட் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நாம சைக்டாகிஸ்ட் சேனலில் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு இட்டாலியன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்மான த பீஸ்ட். இன்னைக்கு நம்ம அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம், இன்னைக்கு இளைய தளபதி விஜயோட பிறந்த நாள். நேற்று அவரோட புது படமான பீஸ்ட் அப்படின்ற படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த மோஷன் போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு ஒரு இட்டாலியன் ஃபில்ம் தான் ஞாபகம் வந்தது, த பீஸ்ட். ஸோ இன்னைக்கு அவர் பிறந்தநாள் ஸ்பெஷலாகவே இந்த ரிவ்யூ உங்களுக்காக. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கலாம். 30 வருஷம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வேலை பார்க்குற ரீவா அப்படின்றவர் தன்னோட கடைசி மிஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டனால தன்னோட வேலையை விட்டுட்டு குடும்பத்தோடு வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணுறாரு. இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் பொண்ணை தேடி ஒரு மிஷன் மாதிரி கிளம்புறாரு, ஒரு பீஸ்ட் மோடில் கிளம்புறாரு. ஸோ இவர் தன்னோட பொண்ணை காப்பாற்றினாரா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக கொடுத்துருக்கிறது தான் இந்த பீஸ்ட். இப்போ இந்த படத்தோட டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த பொண்ணை கடத்திடுறாங்க. ஸோ அப்போருந்தே இந்த கிட்னாப்பர்ஸை தேடி இவர் வந்து ஒரு பீஸ்ட் மோடில் தான் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போருந்தே நம்மளுக்கு விறுவிறுப்பு தொத்திக்குது. ஸோ என்ன தான் நடக்க போகுது, யார் இவர் குளிக்க போகிறாரு அப்படின்னு இவரோட பயணத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடுறோம். இந்த படத்தில் இவர் இந்த பொண்ணை தேடி போகும்போது அவரோட அந்த கடைசி மிஷனில் என்ன ஆச்சு, அவர் 30 வருஷம் சர்வீஸை ஸ்டாப் பண்ண அந்த மிஷனில் என்ன ஆச்சு அப்படின்றதையும் பேரலாக அவங்க காமிச்சிட்டே வர்றாங்க. இவர் ஃபுல் ட்ரக்ஸில் தான் இருக்கிறாரு, அதனால் வந்து ஒரு பீஸ்ட் மோடில் தான் அவர் எப்போ பார்த்தாலும் திரியிறாரு. ஆனால் அது இவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் வெளிப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு வெளிப்படலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிளண்ட்டாகவே தான் இருந்தது. அதே நேரத்தில் இவர் போய் சந்திக்கிற ஆள்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான ஆளுகளாக தான் இருக்கிறாங்க. அவர் அந்த மெயினான வில்லனை போய் பார்ப்பார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் அதை பார்க்கல. ஏன்னா இந்த பீஸ்டோட படத்துக்கு 2வது பகுதிக்கு தான் அவங்க அடி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணை அவங்க காப்பாற்ற போகும்போது வேறு நிறையா பொண்ணுங்களை இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதுக்கு காரணமான அந்த மேலே இருக்கிற அந்த டான் யார் அப்படின்றத மட்டும்தான் இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒழிய அவரை ஒன்றும் பிடிக்கல. ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த குழந்தையை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளுமே இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரோம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இல்லாட்டினாலும் அந்த ஒரு பீஸ்ட் மோடை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம உட்கார நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் இந்த படம் அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு முன்னோட்டம் மாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே கம்ப்ளீட்டாக இல்லை, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஃபில்மாக இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனாலும் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு 1 டைம் வாட்சபிளாக பார்க்கலாம். நாம் இந்த பீஸ்டோட ரிவ்யூ பார்த்துட்டோம். இப்போ இளைய தளபதி விஜயோட அந்த பீஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோஷன் போஸ்டர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, பார்ப்போம் அந்த பீஸ்ட் மோடு எப்படி இருக்குன்னு. நான் உங்களை வேற ஒரு மூவி ரிவ்யூட சந்திக்கிறேன். அன்டில் அதர்வைஸ், பாய் ஃப்ரம் டாக்டர் ஜேபி. Check the mic and make sure it sound right, boys.